பென் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு பெல் ஐக்கான் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்க. அதில் வந்து ஆல் நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறது கரெக்டாக அந்த மெசேஜ் உங்களுக்கு வந்து சேரும். அனைவருக்கும் வணக்கம். ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவாணன். இந்த பகுதியில் நம்ம வந்து லிங்க முத்திரைங்கிற விஷயத்தை பற்றி பார்க்க போதால கவனமாக பார்க்கவும். லிங்க முத்திரை, முதல்ல இந்த முத்திரையெல்லாம் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தோம்னா, உடம்பு வந்து பஞ்சபூதங்கள் ஆனது, அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த பஞ்சபூதங்கள் ஆன இந்த உடம்பில் ஒவ்வொரு விரலும் ஒவ்வொரு பூதத்தை வந்து குறிக்கும். இந்த கட்ட விரல் பார்த்திங்கன்னா நெருப்பை வந்து குறிக்கும். ஆள்காட்டி விரல் வந்து காற்று, நடு விரல் வந்து ஆகாயம், அடுத்த விரல் வந்து நிலம் பகுதி, சுண்டு விரல் வந்து நீர் பூதம். இந்த மாதிரி அஞ்சு பூதங்களும் இந்த கைகளுக்குள்ளே படைக்கப்பட்டது தான் மிக சிறப்பான இறையோட படைப்போட விஷயமே அதுதான். இந்த முத்திரையில் வந்து எப்படி வேலை செய்யணும்னா, நம்மளோட நரம்புகள், உடம்புல இருக்க நரம்புகள் வந்து உள்ளங்காலையும் உள்ளங்கையிலையும் போய் முடியுது. அப்போது வந்து இந்த முத்திரை பண்ணும்போது அந்த வர்ம புள்ளியை தான் நம்ம வந்து தொடரும். அதன் மூலமாக உள்ளிருக்க உறுப்புகள் வந்து ஆரோக்கியமாக அடையுது. சில பேருக்கு வந்து வயதானவங்களுக்கு வந்து ஆசனங்கள் போட முடியாது. இந்த புஜங்காசனம் சக்கராசனம்லாம் ரொம்ப கடினமாக இருக்கும். அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த முத்திரையை வந்து பழகலாம். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் சின்ன பசங்களே பார்த்திங்கன்னா உடம்பு வளையாத அளவுக்கு ரொம்ப உடல் பருமனாக இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே சிறந்ததாக விளங்க போது தான் இந்த லிங்க முத்திரை. லிங்க முத்திரை எப்படி பண்ணணும்னா இந்த மாதிரி இந்த பொசிஷனில் தான் பண்ணணும். இதுதான் லிங்க முத்திரையோட பொசிஷன். இது பார்த்திங்கன்னா அந்த லெஃப்ட் ஹேண்டோட கட்ட விரல் தான் மேல் நோக்கி இருக்கும். அதை சுற்றி வந்து இந்த ஆள்காட்டி விரலும் கட்ட விரலும், ரைட் ஹேண்டோட ஆள்காட்டி விரல் கட்ட விரலும் சர்க்கிள் பண்ண மாதிரி சேர்ந்துருக்கும். இதுதான் வந்து லிங்க முத்திரையோட பொசிஷன். இந்த லிங்க முத்திரை எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் வந்து உடல் எடையை வந்து குறைக்கிறது. இன்றைக்கி இருக்கிற பிரச்சனையே வந்து உணவு கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறது தான். இந்த நாக்கு வந்து சுவைக்கு அடிமையானதால் நமக்கு தேவையில்லாத உணவுகள், உடம்புக்கு தீங்கு விளைவிக்கிற உணவுகள் எல்லாத்தையும் அந்த சுவைக்காக அடிமையாகி அந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கிறோம். இதனால் வந்து தேவையில்லாத கொழுப்புகள் வந்து உடம்பில் சேருது. அதன் மூலமாக வந்து பல விதமான நோய்கள் நமக்கு வருது. அதையெல்லாம் தவிர்க்கிறதுக்கு இந்த லிங்க முத்திரை வந்து உதவியாக இருக்கும். இந்த உடல் எடை குறைவதற்கு கண்டிப்பாக இந்த லிங்க முத்திரை தொடர்ந்து செய்யணும். ஒரு நாள் இரண்டு நாள் செஞ்சுட்டு பலனில்லையே சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்தா நமக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சும். தொடர்ந்து ஒரு 48 நாள், 108 நாள் அப்படின்னு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம இந்த முத்திரையை வந்து பண்ணணும். இந்த முத்திரை பண்ணுறதுக்கான நேரம் என்ன, 15 நிமிஷம் தான் பண்ணணும். ஒரு நாளைக்கு 3 தடவை பண்ணலாம், 15 நிமிஷத்துக்கு மேலே பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த முத்திரை வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதிக நேரத்தை பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள் செய்ய வேண்டாம். ஏன்னா அதனால் பக்க விளைவுகளும் வருவதாக சொல்லப்படுவது உண்டு. அதனால் 15 நிமிஷம் மட்டும் இந்த பொசிஷனில் வச்சுருந்தா போதும். நீங்கள் இப்படியும் ஃப்ரீயாகவே இந்த பொசிஷனில் வச்சுருக்கலாம். இதுக்கான கால நேரம் பார்த்திங்கன்னா உங்கள் எப்போ உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போல்லாம் இந்த முத்திரையை பண்ணலாம். ஆனால் முத்திரையை பண்ணும்போது 15 நிமிஷம் அந்த பொசிஷனில் வச்சுன்னே இருக்கணும். அதுதான் இங்கே மிக முக்கியமானது. ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு திருப்பி எடுத்து அப்படி நம்ம செய்யக்கூடாது. தொடர்ந்து ஒரு 10 நிமிஷம் வச்சா கையை அப்படியே அந்த பொசிஷன்லேருந்து எடுக்கக்கூடாது. இதுதான், இதை வந்து மூமெண்ட்டாகவும் பண்ணலாம். எப்படின்னா நேராக நின்றுக்கிட்டு முழங்கால் மூட்டு வந்து கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி நின்றுக்கலாம். நின்றுக்கிட்டு நம்ம மார்புக்கு நேராக இந்த கைகளை இப்படி இந்த பொசிஷனில் வச்சுக்கலாம். மூச்சை உள்ளே இருக்கும்போது இந்த கழுத்து வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து திரும்பணும். அப்போ ரைட் ஹேண்ட் சைடு திரும்பும்போது இந்த கை வந்து பின்பக்கமாக கொஞ்சம் போகலாம். மூச்சை உள்ளே எடுத்துக்கிட்டே போகணும். அப்புறம் மூச்சை வெளியே விட கை வந்து ஃப்ரண்ட்டில் வரணும். இந்த பொசிஷனில் பண்ணிக்கிட்டே வரலாம். இதுவும் 15 நிமிஷம் அப்படி பண்ணலாம். அதான் மூச்சை உள்ளே இருக்கும்போது இந்த கழுத்து வந்து ரைட் ஹேண்ட் சைடில் ஃபுல்லாக பார்க்கணும் உங்கள் தோள்பட்டையை. அடுத்துட்டு மூச்சை வெளியே விடும்போது இந்த பொசிஷனில் வரணும். நேராக மறுபடியும் அந்த பொசிஷனுக்கு வந்துடும். இதுதான் லிங்க முத்திரையோட பொசிஷன். இந்த லிங்க முத்திரை வேறு எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னு பார்த்தோம்னா, நுரையீரலுக்கு மிக ஒரு அற்புதத்தை இது செய்யுது. ஆஸ்துமா, இந்த டாக்கிப்னியா சொல்ல மூச்சு திணறல், மூச்சு இறைப்பு, சுவாச கோளாறுகள், எந்த மாதிரியான பிரச்சனையாக இருந்தாலும் இந்த லிங்க முத்திரை உங்களுக்கு உதவியாக இருக்கும். நுரையீரலில் வந்து இந்த சளி ஃபார்ம் ஆகிறது, இந்த இருமல் அடிக்கடி வர்றது, வறட்ட இருமல், அந்த பிரச்சனைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த முத்திரை வந்து உங்களுக்கு பயன்படும்.
அது உடம்புக்கு தேவையான உஷ்ணத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த லிங்க முத்திரை. தவம் இந்த முத்திரையை வச்சும் நம்ம செஞ்சோம்னா தவ மனநிலைக்கு இதை ஈஸியாக எடுத்துகிட்டு போவோம். தொடக்க காலத்தில் தவம் பண்ணுறவங்க இந்த லிங்க முத்திரையை நீங்கள் தொடர்ந்து பயிற்சி பண்ணிங்கன்னா தவம் மனநிலைக்கு கொண்டு வர்றதுக்கு இங்கே மிக உதவியாக இருக்கும். நன்றி, வணக்கம். Thank you.